வாய் குழவே உண்பவர் எல்லாம் ஓர் குளமாக உண்பவர் எல்லாம் ஓர் குளமாக உன்னத பலியை உவந்தே செலுத்த சகாய மாதாவே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் இடைவிடா சகாய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் இடையிடா சகாய மாதாவே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த மரியே, மாசில்லா கன்னியையே, எங்கள் அன்னையே, எங்கள் இடைவிடா சகாயமும் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருப்பவர் நீரே, இன்று நாங்கள் அனைவரும் உம்மிடம் வருகின்றோம். நீர் எங்களுக்கு பெற்றுத்தந்த வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இடைவிடா சகாய தாயே, உம்மை நேசிக்கின்றோம். எங்கள் அன்பை காட்ட உமக்கு எப்போதும் சேவை செய்வோம் என்றும் அனைவரையும் உம்மிடம் கொண்டு வர எங்களால் முடிந்தவற்றை செய்வோம் என்றும் வாக்களிக்கின்றோம். இடைவிடா சகாய தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவரே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்று தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும் இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் பெற்று தாரும். உம்மோடும் உமது திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள்புரியும். இடைவிடா சகாய தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, உமது தாயாகிய மரியனையின் சொல்லிற்கிணங்கி கலிலேயாவின் கானாவூரில் தண்ணீரை திராட்சரசமாக்கினீரே, எங்கள் தாயாகிய சகா என்னையின் மகிமையை போற்றி புகழ இங்கு கூடியிருப்போரின் மன்றாட்டுக்கு செவிசாய் தரலும். எங்கள் மனமார்ந்த நன்றி ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு அருள் புரிவீராக. வாழ்வோரின் பாதுகாவலாய் இருப்பவர் நீரே, உமது திருப்பெயர் எங்கள் நாமில் என்றும் ஒழிப்பதாக முக்கியமாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருப்பெயரை கூவி அழைப்போமாக. ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையே, நாங்கள் உம்மை அழைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தரும். நாங்கள் உமது திருப்பெயரை உச்சரிப்போடு திருப்தி அடைய மாட்டோம். நீரே எங்கள் இடைவிடா சகாயத்தாய் என்பதை நமது சரீர நன்மைகளுக்காக மன்றாடுவோம். எப்பக்கமும் துன்பமே நிறைந்திருக்கின்றது. இரக்கம் நிறைந்த தாயே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் தேவைகளை நிறைவேற்றும். எங்கள் துன்பங்களிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆனால் நாங்கள் துன்புறுதல் இறைவனின் சித்தமானால் நாங்கள் அவற்றை பொறுமையுடன் ஏற்றுக்கொள்ள சகிப்பு தன்மையை எங்களுக்கு அளித்தருளும். ஓ இறைவிடா சகாய தாயே, இந்த வரங்களை எல்லாம் எங்கள் பேரு வரங்களை குறித்து அல்ல, ஆனால் உமது அன்பில் நம்பிக்கை வைத்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். சகாய புதன் 3226 நாள் 17/4/2024. விண்ணப்பங்கள்: இடம் நல்ல விலைக்கு விற்க வேண்டியும், குடும்ப ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டியும்,
கால்வலி நீங்கிட வேண்டியும், கடன் பிரச்சனை நீங்கிட வேண்டியும், குதிகால் கால்வலி குணமாக வேண்டியும், தலைவலி குணமாகிட வேண்டியும், வீடு கட்ட அருளாசீர் பொருளாசி கிடைத்திட வேண்டியும், தேர்வில் வெற்றி பெற வேண்டியும், அனைவருக்கும் நல்ல உடலுள்ள சுகம் கிடைத்திட வேண்டியும், உயர் படிப்பு சிறந்திட வேண்டியும், குடும்பத்தில் அமைதி நிலவிட வேண்டியும், மகனுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திட வேண்டியும், கொடுத்த பணம் திரும்ப கிடைக்க வேண்டியும், தொழில் வளம் பெருகிட வேண்டியும், அரசு பொது தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வேண்டியும், மன அழுத்தத்திலிருந்து விடுதலை பெற வேண்டியும், குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டியும், தூய வாழ்வு வாழ வேண்டியும், குழந்தை பாக்கியம் கிடைத்திட வேண்டியும், நாடாளுமன்ற தேர்தல் சிறப்பாக நடைபெற வேண்டியும், நம்மோர் நமது பாதுகாவலின் சகாயம் நாடி விண்ணப்பங்களை எழுப்புகின்றனர். நன்றியறிதல்கள்: வீடு கட்டி முடித்ததற்கு நன்றியாகவும், விபத்தில் காப்பாற்றியதற்கு நன்றியாகவும், கொடுத்த பணம் கிடைத்ததற்கு நன்றியாகவும், மனமாற்ற வாழ்விற்கு நன்றியாகவும் நன்றி தெரிவிக்கின்ற நம் பக்தர்களோடு இணைந்து நாமும் இறைவனை போற்றி புகழ்வோம். முன் இருப்பு தொகை 77,823, சென்ற வார காணிக்கை 2,127, மொத்தம் 79,950. இங்கு கூடியிருப்போரின் விசுவாச அறிக்கை: திருப்பலி கருத்துக்கள்: அருளானந்தர் மையம், ஜோசப் டோனா குடும்பத்தை ஒப்பிடும் திருப்பலி. சூசையமல் என்ற மல்லிகை அவருடைய ஆண்மலை பாற்றிற்காக இந்த திருப்பலி ஒப்பிட்டு ஜபிக்கிறார்கள். மேலும் இந்த குடும்பத்திலே இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக குடும்ப சமாதானம் கிடைக்க இந்த திருப்பலி ஒப்புக்கொண்டு ஜபிக்கிறார்கள். அருணா மார்க்ரேட் அந்தோனி ஆரோக்கியராஜ் மெக்கேலுடைய ஆண்மலை பாற்றிற்காக, உத்தரிக்க நிலை ஆன்மாக்கள் நித்தியலை பாற்றடைய, மேலும் யாருடைய ஆன்மாக்கள் நித்தியலை பாற்றடைய திருப்பலி ஒப்புக்கொண்டு ஜபிக்கிறார்கள். தொம்மை அந்தோனி அம்மாள், அருளானந்தம், தாமஸ் அந்தோனிராஜ், எல்மோன் ராயன் அவருடைய ஆண்மலை பாட்டிற்காக திருப்பலி ஒப்பிட்டு ஜபிக்கிறார்கள். சவேரியார் பிள்ளைவியாகுல் அம்மாள், தொம்மை இன்னாசி பெர்னாந்து குழந்தை தரசம்மாளுடைய ஆண்மலை பாட்டிற்காக திருப்பலி ஒப்பிட்டு ஜபிக்கிறார்கள்.
ஸ்தேவான் மீது சேர்ந்த டெய்சி சகராஜ் குடும்பப்படும் திருப்பலி இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக இந்த திருப்பலி எப்போது ஜபிக்கிறார்கள். அந்தோனி கனிசிஸ் ஜெனிஃபர் குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக குடும்பத்திற்கு உள்ள அனைவருக்கும் நல்ல சுகம் கிடைக்க, குடும்பத்திலே எடுக்கூடிய நல்ல காரியங்கள் வெற்றி பெற, தொழில் முன்னேற்றம் காண, நினைத்த காரியங்கள் நிறைவேற இந்த திருப்பலி எப்போது ஜபிக்கிறார்கள். சகாயனை வழியாக இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நம் உடல் உள்ள சுகம் கிடைக்க, மகனுக்கு பூரண உடல் உள்ள சுகம் கிடைக்க, மகள் குடும்பத்தில் அனைவருக்கும் உடல்நலம் கிடைக்க, பேரப்பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க, நினைத்த காரியங்கள் நிறைவேற, குடும்பத்தில் மருத்துவர்களுக்கு நித்திய இலைப்பாற்றடைய இந்த திருப்பலி எப்போது ஜபிக்கிறார்கள். சகாயனை வழியாக இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக மகளுக்கு நல்ல வரன் கிடைக்க, மேலும் குடும்ப ஆசீர்வாதம் கிடைக்க பேதுரு மீது சேர்ந்த செபஸ்டியான் குடும்பத்தினர் ஒப்புக்கொடு ஜபிக்கிறார்கள். மரிய பாக்கியவனுடைய ஆண்மலை பாற்றிற்காக திருப்பலி எப்போது ஜபிக்கிறார்கள். அருளாந்திர மையம் ஜான்சன் ஜீசஸ் குடும்ப ஒப்படும் திருப்பலி மரித்த ரோஸ் மேரியவுடைய ஆண்மலை பாற்றிற்காக இந்த திருப்பலி எப்போது ஜபிக்கிறார்கள். இந்த திருப்பலி கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுப்போம். சிறப்பான விதத்திலே நாம் மாதத்தினுடைய மூன்றாம் புதனிலே இருக்கிறோம். சிறப்பாக திருமண வரனுக்காக இருப்பவர்களுக்கு நல்ல திருமண வரன் கிடைக்க, திருமண நிகழ்வை ஏற்பாடு செய்து இருப்பவர்களுக்கு திருமண நிகழ்வு சிறப்பாக நடைபெற, குழந்தை பாக்கியத்திற்காக நம்பிக்கையோடு ஜபிப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க, சுகப்பிரசவத்திற்காக ஜபிக்கின்றவர்களுக்கு சுகப்பிரசவம் கிடைக்க இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். அதிலும் குறிப்பாக இந்த வாரத்தில் நடைபெறுகின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தல் இறைவனுடைய திருவிழப்படி நல்ல முறையில் நடைபெற நல்ல தலைவர்களை இறைவன் நமக்கு தரும்படியாக ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, சகாய அன்னையின் அன்பு பிள்ளைகளே, புதன்கிழமை சகாய மாதா நபநாள் திருப்பலிக்கு வந்து இங்கு கூடியிருக்கும் நமது அனைவரின் விசுவாச அறிக்கையிலே நாம் அறிக்கையிட்டோம், அன்னையே உமது பாதுகாப்பில் இருந்தால் எங்களுக்கு பயம் இல்லை, அன்னையே உமது பாதுகாப்பில் நாங்கள் வாழ்ந்தால் எங்களுக்கு பயம் இல்லை. இதற்கு முன்பாக ஒரு மணி நேரம் நற்கருணை ஆண்டவர் முன்பாக அமர்ந்து நம்முடைய நற்செய்தி பணியாளர்களோடு இணைந்து ஆண்டவருக்கு ஆராதனையும் புகழஞ்சலியும் செலுத்தி ஜபித்த போது நம் குழுவினர் ஜபித்தார்கள், நமது வாழ்க்கையில் நீதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் தேவை என்று மன்றாடினார்கள். ஆம், அன்பிற்குரியவர்களே, இந்த நவநாள் திருப்பலியிலே சிறப்பாக நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் தேவை, நம் நாட்டிற்கும் இது தேவை என்பதை உணர்ந்தவர்களாக ஜபிப்போம். நம்முடைய குடும்பங்களில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்க இந்த மூன்றாவது வார நவநாளின் முக்கிய கருத்தாகிய நல்ல வரன் கிடைக்க, திருமணம் நடைபெற, குழந்தை பாக்கியம் கிடைக்க, சுகப்பிரசவம் நடைபெற இவற்றிற்கெல்லாம் நாம் அன்னையின் வழியாக இறைவனிடம் சிறப்பாக மன்றாடுவோம். இறைவன் நம்முடைய கருத்துக்களை வேண்டல்களை ஏற்று நமக்கு அருள் புரிவதற்கு தடையாக இருக்கின்ற நமது குற்றங்களை நினைத்து பார்த்து, கடவுளே உம்முடைய இல்லத்திற்கு வந்திருக்கிறோம், எங்கள் மீது இறங்கியருளும், எங்களை மன்னித்து உம் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும் என்று ஒரு நிமிடம் அனைவரும் நம் குற்றங்களுக்காக மனம் மறந்துவோம், இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். பாவங்கள் பல செய்தேன், என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே, ஆகையால் எப்பொழுதும் கண்ணியானையும் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவர்களும்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் உலகம் பேரின்பம் கொள்ள நீர் திருவிழமானே. அதனால் அவரை பெற்றெடுத்த கன்னி மரியால் சகாய அன்னையின் வழியாக முடிவில்லா வாழ்வின் மகிழ்ச்சியை இங்கு கூடியிருக்கிற நாங்களும் பெற்று மகிழ ஆறல் தாரும். உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களாண்டவரும் உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 1-8 வரை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 1-8 வரை. அந்த நாள்களில் எருசலேம் திருச்சபை பெரும் இன்னல்களுக்கு உள்ளாகியது. திருத்தூதர்களை தவிர மற்ற அனைவரும் யூதேயா சமாரியாவின் நாட்டுப்புறமெங்கும் சிதறடிக்கப்பட்டு போயினர். இறைப்பற்றுள்ள மக்கள் ஸ்தேவானை அடக்கம் செய்து அவருக்காக மாரடித்து பெரிதும் புலம்பினர். சவுல் வீடு வீடாய் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்து கொண்டு போய் அவர்களை சிறையில் அடைக்கச் செய்தார். இவ்வாறு அவர் திருச்சபையை அழித்து வந்தார். சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டும் வந்த திரளான மக்கள் ஒருமனத்தோடு அவருக்கு செவி சாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின. முடக்குவாதமுற்றோர் கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. தியான பாடல், பாடல் எண் 141.
சொல்லும் கிரியன தருவிய செய்தியை இறைவனின் வார்த்தையை எடுத்து சொல்லும் கிரியன தருவிய செய்தியை ஒவ்வொரு நாளிலும் எடுத்துரைப்போம் ஒவ்வொரு நாளிலும் எடுத்துரைப்போம் உண்மையின் இறைவனை வழிபடுவோம் உண்மையின் இறைவனை வழிபடுவோம் பகிர்வோம் வாழ்வோ நற்செய்தியை நம் வாழ்வினிலே பகிர்வோ வாழ்வோ நற்செய்தி செய்திலிருந்து வாசகம் யோவான செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 35 முதல் 40 வரை. யோவான செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 35 முதல் 40 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர், என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனை கண்டு அவர் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் சகாயனினுடைய நவநாள் திருப்பலிக்கு அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கின்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் அனைவருமே உயிர்ப்பு காலத்தில் இருக்கிறோம்.
உயிர்ப்பு காலத்தினுடைய மூன்றாம் வாரத்தில் இருக்கிறோம். சிறப்பாக இன்றைய வாசகங்கள் நம்மை ஆழமான நற்செய்தியின் தூதுவர்களாக வாழ, ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக வாழ உங்களை மென்னையும் அழைப்பு எடுக்கிறது. இன்றைய முதல் வாசகத்திலே ஒரு நபரை குறித்து வாசித்தோம். யார் அது? யார் அது? முதல் வாசகத்தில் ஒரு நபரை குறித்து வாசித்தோம். யார் அது? யார் வீடு வீடாக போய் ஆண்களையும் பெண்களையும் தரத்தரன் இழுத்துட்டு வந்து அவர் சிறையில் அடைக்கிச்சதா? சவுல். அவருக்கு 100 பேர் என்னது? பவுல். உங்களுக்கு சவுலை பிடிக்குமா பவுலை பிடிக்குமா? பவுல் நல்லவரா கெட்டவரா? நல்லவர். சவுல் நல்லவரா கெட்டவரா? கெட்டவரா. கெட்டவருந்தவரெல்லாம் கை தூங்க வைப்போம். சவுல் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு பட்டிமன்றம் வைக்க வேணாம். சவுலும் நல்லவர், பவுலும் நல்லவர். ஆனால் சவுல் வந்து கொண்டிருந்த கொள்கை பவுலாக மாறுவதற்கு முன்பாக வேறு, பவுலாக மாறிய பிறகு கொண்டிருந்த கொள்கை வேறு. எந்த நற்செய்தி அறிவித்ததற்காக வீடு வீடாக போய் ஆண்களையும் பெண்களையும் தரத்தரவென இழுத்து வந்து அவளை துன்புறுத்தி சிறையில் அடைத்தாரோ, படுகொலை செய்ய துடித்தாரோ, அந்த ஆண்டவரை கண்டவுடன் அந்த சவுல் எப்படிப்பட்டவரா மாறுறாரு? இந்த நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்று சொல்லும் அளவுக்கு அவருடைய வாழ்வை மாற்றுகிறார். இயேசுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. அப்ப பவுலுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான மதிப்பீடு என்னவென்று சொன்னால், நாம் ஒவ்வொருவருமே அது எப்படிப்பட்டவங்களா இருக்கலாம், இந்த உலகத்தில் யாருமே 100% யோக்கியவான் கிடையாது, ஆனால் திருமுழுக்கு பெற்ற நீங்களும் நானும் ஒவ்வொருவருமே நம்முடைய சிந்தனையின் வழியாக செயல் வழியாக நற்செய்தியை அறிவிக்க அழைக்கப்படுகிறோம். சவுலாக இருந்தபோது யூத மதம் தான் பெரிது, யூத கொள்கை தான் பெரிது, இந்த யூத சட்டங்கள் தான் பெரிது என்று சொல்லி அவர் ஒரு வகையான கொள்கையை வைத்திருந்தார். ஏனென்று சொன்னால், ஒரு புகழ்பெற்ற கமாலியன் என்கிற ஒரு சிறந்த ஞானியிடம் அமர்ந்து அந்த மறைநூலை கற்றவர் தான் சவுல். ஆனால் இயேசுவை, இவர்தான் திருச்சட்டத்தின் நிறைவு, இவர்தான் இந்த உலகத்தின் மீட்பர், இவர் நமக்காக இந்த உலகத்திற்கு வந்தார், நம்மை மீட்பதற்காக அந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லி இயேசுவை எப்பொழுது காட்சியிலே காண்டாரோ, சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய், துன்புறுத்தக்கூடிய நாசிரியத்து இயேசு நான் தான் என்று சொல்லி எப்பொழுது இயேசு கிறிஸ்து சவுலுக்கு வெளிப்படுத்தினாரோ, எப்பொழுது இயேசுவினுடைய அந்த அனுபவத்தை இந்த தமசுக்கு போகிற வழியிலே சவுல் பெற்றாரோ, அந்த நேரம் முதல் இயேசுவினுடைய நற்செய்தியை அவர் அறிவித்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிலே, நீங்களும் நானும் சவுலிடமிருந்து முக்கியமான பண்பை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இத்தனை வருடமாக நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்பதில் பெருமை அல்ல, இத்தனை வருடமாக நான் குருவாக இருக்கிறேன் என்பதில் பெருமை அல்ல, நான் எந்த அளவுக்கு முழு ஈடுபாட்டோடு நற்செய்தியை வாழ்ந்திருக்கிறோம். சவுல் இயேசுவை அறிந்தவுடன் அவர் எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறார், படித்த படிப்பை குப்பை என கருதுகிறார், கொண்டிருக்கக்கூடிய பேரும் புகழை குப்பை என கருதுகிறார், தன்னையே தாழ்த்தி நான் எல்லாவற்றையும் கிறிஸ்துவை ஆதாயமைக்குள்ள அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்லி பவுல் எல்லா இடத்திலும் நற்செய்தி அறிவிக்கிறார். நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்று சொல்கிறார். வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நான் நற்செய்தியை அறிவிப்பேன் என்று சொல்லி தாகத்தோடு நற்செய்தி அறிவிக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஒன்று மட்டும் மறந்து விடாதீர்கள், பவுல் மட்டும் இல்லை என்று சொன்னால் கிறிஸ்தவம் இந்த அளவுக்கு நிச்சயமாக பரவியிருக்காது. திருத்தூதர்கள் பணி செய்தார்கள் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் விவிலிய அறிஞருடைய கூற்றுப்படி பவுலுடைய பணிதான் அனைத்து போதனைக்கும் அடிப்படையாக இருந்தது. இந்த கத்தோலிக்க திரு அவை, இந்த கிறிஸ்தவம் உலகம் முழுவதும் பரவியதற்கு காரணம் பவுல் எழுதிய கடிதங்களும் அவர் செய்த பயணங்களும் அவர் செய்த போதனைகளும் தான் அனைத்திற்கும் அடிப்படையாக ஆணிவராக இருந்திருக்கிறார் என்று சொல்லி விவிலிய அறிஞர்கள் கூற்றாக சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சகாய அன்னையும் கூட நற்செய்தியின் தூதுவராக இருந்தார், நடமாடும் நற்செய்தியாக இருந்தார், இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதே தன் உணவாக பானமாக கொண்டார். இதுதான் உண்மையான உணவு. ஆண்டவருடைய நற்செய்தி தான் உண்மையான உணவு, ஆண்டவருடைய நற்செய்தி தான் உண்மையான பானம். எனவேதான் என் நற்செய்தியின் ஆண்டவர் சொல்கிறார், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்று சொல்கிறார்.
இந்த உலகம் சார்ந்த உணவை சாப்பிடும் போது, இந்த உலகம் சார்ந்த தண்ணியை குடிக்கும் போது ஒருவேளை பசி ஏற்படலாம், தாகம் ஏற்படலாம். ஆனால் விண்ணும் மண்ணும் அழிந்து போனாலும் ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் அழியாது. ஏனென்றால் இது உண்மை, இது சத்தியம், இது உயிருள்ள வார்த்தை. நம்ம ஆண்டவர் செத்த கடவுள் அல்ல, உயிர்ப்பின் கடவுள், மாட்சியின் கடவுள், வெற்றியின் கடவுள். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தையை பவுல் எவ்வாறு தன் இதயத்தில் தாங்கி வாய்ப்பு கிடைக்கிற இடமெல்லாம் பயணங்கள் வழியாக, எழுத்துக்களின் வழியாக நற்செய்தியை அறிவித்தாரோ, அதே போல நீங்களும் நானும் அறிவிக்கிற போதுதான் இந்த உயிர்ப்பு காலத்திலே நாம் சாட்சியமுள்ள மக்களாக மாற முடியும். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தி அறிவிக்க எனக்கு தகுதி இருக்கா இல்லையா என்பது முக்கியமல்ல. நான் ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்க நான் தாகத்தோடு இருக்கிறேனா, ஆர்வத்தோடு இருக்கிறனா? ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிப்பதுதான் என் உணவாக, பானமாக நான் கருதுகிறேனா? நீங்கள் கருதுகிறீர்களா? அதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை. திருப்பலிக்கு வருவது மட்டும் கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல, பணிக்குழுக்களில் இருப்பது மட்டும் கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல, நாம் மற்ற ஆடம்பர கொண்டாட்டங்களை கொண்டாடுவது மட்டும் கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் ஆண்டவருடைய வார்த்தையை பவுலை போல அறிவிக்க வேண்டும், மனமாட்டத்திலே நிலைத்திருக்க வேண்டும், இறை அனுபவத்திலே நிலைத்திருக்க வேண்டும். நாம் பெற்ற இறை அனுபவத்தை பிறருக்கு வழங்க தாகத்தோடு இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை, அதுதான் உயிர்ப்பின் இயேசுவை பின்பற்றுகின்ற உயிர்ப்பின் கிறிஸ்தவருடைய வாழ்க்கை. இதை செய்யதான் உங்களையும் என்னையும் ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். எனவே பவுலை போல ஆண்டவரை பற்றி பிடிப்போம், ஆண்டவரை மையப்படுத்துவோம். படிக்கின்ற படிப்பாக இருக்கலாம், எல்லாத்தையும் தூக்கி போட்டுவிட்டு ஆண்டவருக்கு முன்பாக சரணம் அடைவோம். அதுதான் நிரந்தரம், அந்த உணவு தான் நிரந்தரம், அந்த பானம் தான் நிரந்தரம். மற்ற அனைத்துமே பவுலுடைய சொன்னதை போல, கிறிஸ்துவை ஆதாயமாக கொள்ள அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன் சொன்னது போல, அந்த மனப்பக்குவத்திற்கு நீங்களும் நானும் வாழ முயற்சி செய்கிற போது சாட்சியமுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ முடியும், உயிர் துடிப்புள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ முடியும். நாம் உடலை கொள்ளலாம், ஆனால் யாரும் நம்முடைய ஆன்மாவை கொள்ள முடியாது. எனவே அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ தேவையான அருளை, ஆசீர்வாதத்தை, வல்லமையை இதோ இந்த திருப்பலை ஜெபிப்போம். அன்னை மரியாவினுடைய துணையை வேண்டுவோம். நல்ல கிறிஸ்தவர்களாக, உயிர்ப்பின் சாட்சிகளாக, உயிர் துடிப்புள்ள கிறிஸ்தவர்களாக வாழ தேவையான அருளை தொடர்ந்து வேண்டுவோம். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அனைவரும் எழுந்து நிற்போம். நவநாள் புத்தகம் பக்கம் 8. நம் கடவுள், நாம் வணங்குகின்ற போற்றுகின்ற கடவுளின் திருமகன் இயேசு கிறிஸ்து உயிர்ப்பின் ஆண்டவர் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த நேரத்தில் நம்முடைய நம்பிக்கையை நம் மனக்கண் முன் கொண்டு வந்து நம் தேவைகளையெல்லாம் இறைவனின் திருப்பாதம் சமர்ப்பித்து நம்முடைய மன்றாட்டுக்களை சகாய அன்னையின் வழியாக கடவுளின் திருக்கரங்களில் ஒப்படைப்போம். எங்கள் தாய் மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் தாய் மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் தாய் மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இந்த நவநாள் பக்தர்கள் உமது திருவுளத்தின்படி தங்கள் உடல் நலத்தில் நீடிக்கவும், நோயாளிகள் தங்கள் உடல்நலத்தை திரும்ப பெறவும் எங்கள் தாய் மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் தாய் மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் தாய் மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். மக்கள் அனைவரும் உமது உண்மையின் ஒளியை காணவும், உமது அன்பின் ஆர்வத்தை உணரவும் வேண்டுமென்று எங்கள் தாய் மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய திருப்பள்ளி கருத்துக்களோடு இணைந்து யோவான் மையம் கென்னடி விண்ணரசு குடும்பத்தார் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள். குடும்பத்தில் மரணமடைந்த, இன்றைய நாளில் மரணமடைந்த ஆரோக்கிய சாமி மற்றும் மரணமடைந்த மைக்கேல் சவரியம்மாள் அருள்மீறி இவருடைய ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிறார்கள். இறைவன் இவர்களுக்கு
நித்திய இளைப்பாற்றி அளித்தருள வேண்டுமென்று ஆண்டவரே மன்றாடுகிறோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக இப்பொழுது ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது தாயாகிய மரியாவை போற்றும் எங்களுக்கு என்றும் உதவி செய்ய தாயாக இருக்கும் மாதாவாக கொடுத்திருக்கிறீரே. அவருடைய தாய்க்குரிய சலுகையை தேடுகின்ற நாங்கள் உமது இரட்சணியத்தின் பேறு பலன்களை நித்தியத்துக்கும் அனுபவிக்க பாக்கியவான்களாகும்படி எங்களுக்கு கிருபை செய்தருளோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் இறைவா, காணிக்கை பாடல், பாடல் எண் 277. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பழி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். மன்றாடுவோமாக. இரக்கமே உருவான இறைவா, சகாய மாதாவின் அவனால் கொண்டாட்டத்தில் பேரின்பத்துடன் உமக்கு அளிக்கும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். கிறிஸ்துவின் பழியோடு இணைக்க பெற்ற நாங்கள் அனைவரும் இவ்வுலக ஆறுதலையும் நிலையான மீட்பையும் பெற்றுக்கொள்ள அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான சகாய மாதாவின் அவனாலில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகிற்கு அளிக்க திருவுளமானார். ஆகவே வானதூதரணிகளோடு நாங்களும் சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது.
தூயவர் 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 மான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதன் வழியே ஓசானா ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. நம் ஆண்டவர் இயேசு நாமும் என்னாலும் நிலை வாழ்வை பெற்று இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதற்காக நமது குற்றங்களுக்காக தம்மையே கையளிக்க தயாரான போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரப்பினை அறிக்கையிடு ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் எண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை அதே தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்பான ஆண்டவரே, வருகின்ற வெள்ளிக்கிழமை நாடாளுமன்ற தேர்தலை நடக்க இருக்கின்றது, உன் பாதத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, மக்கள் அனைவரும் தேர்ந்து தெளிந்த ஞானத்தோடு இந்திய நாடு முழுவதும் நடைபெறுகின்ற எல்லா கட்ட தேர்தலிலும் மக்கள் நல்ல தலைவர்களை, எல்லா மக்களுக்கும் நலம் வைக்கக்கூடிய தலைவர்களை தெரிவு செய்யக்கூடிய அந்த தேர்ந்து தெளியக்கூடிய ஞானத்தை வல்லமையின் ஆவியால் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து அவர் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாக இந்த தேர்தல் ஆண்டவருடைய பார்வையிலே உண்மையோடும் நேர்மையோடும் நீதியோடும் நடைபெற ஆண்டவரே, நீர்தாமையுடைய காவல் தூதர்களை எல்லா இடங்களுக்கும் அனுப்பி சிறந்த முறையில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாடு வளமான நாடாக, ஆசீர்வாதத்தின் நாடாக இனி வரும் காலங்களை மாறும்படியாக இதுவும் பாதத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தீழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றறலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம்.
கடவுளின் கன்னித்தாயான புனித சகா அன்னை, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், எங்கள் மறை மாவட்டத்தின் பாதுகாவலரான புனித அருளானந்தர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உடைய திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய தனிப்பட்ட குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை பாராமல் இங்கு கூடியிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருடைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப எங்களுக்கு தேவையான அமைதியையும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் நற்சுகத்தையும் நல்லுறவையும் மகிழ்ச்சியையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். பாவம் போகும் இறைவனின்
இதோ இறைவனின் செம்மறி, இறை மகன் இயேசு இவரே, நானே வாழ்வு தரும் உணவு. என்னை உண்பவனுக்கு பசியே இராது, என்னிடமிருந்து குடிப்பவனுக்கு தாகமே இராது என்று சொன்ன கடவுளின் திருமகன், வல்லமை மிக்க கடவுளின் அரியணையில் விற்றிருக்கின்ற இந்த நற்கருணை நாதரின் திருவிருந்தில் பங்கு பெற வந்திருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும் எனதான் மார்நலம் அடையும். திருவிருந்து பாடல், பாடல் எண் 346. சத்தியானவா ஜீவநாயகா இயேசுநாதா அன்பாலே வாழும் தேவா, சத்தியானவா தீபநாயகா, அன்பாலே வாழும் தேவா. ஆதியந்தமாய் அருள்நீதி உண்மையா, நின்றென்றும் வாழும் தேவா, சத்தியானவா யாவரும் வந்து அக்களிக்கவா, அச்சமின்றியே வாழ்வில் ஒத்துழைக்கவா, சொல்லும் இறை இயேசுவே ஒரு வார்த்தை சொல்லும். எங்கள் மன கவலைகள் நீங்க ஒரு வார்த்தை சொல்லும் இறை இயேசுவே ஒரு வார்த்தை சொல்லும். எங்கள் உடல் கவலைகள் நீங்க ஒரு வார்த்தை சொல்லும் இறை இயேசுவே ஒரு வார்த்தை சொல்லும். எங்கள் பாவ நோய்கள் நீங்க ஒரு வார்த்தை சொல்லும் இறை இயேசுவே ஒரு வார்த்தை சொல்லும்.
எங்களின் உள்மன காயங்கள் நீங்க, ஒரு வார்த்தை சொல்லும் இறை இயேசுவே, ஒரு வார்த்தை சொல்லும், எங்களின் பயமும் வெறுப்பும் நீங்க, ஒரு வார்த்தை சொல்லும் இறை இயேசுவே, ஒரு வார்த்தை சொல்லும், எங்கள் குடும்பத்தில் அமைதி நிலவ, ஒரு வார்த்தை சொல்லும் இறை இயேசுவே, ஒரு வார்த்தை சொல்லும், எங்கள் வறுமையும் கடனும் நீங்க, ஒரு வார்த்தை சொல்லும் இறை இயேசுவே, ஒரு வார்த்தை சொல்லும், நாங்கள் அனைவரும் உம்மை போல் மாற, ஒரு வார்த்தை சொல்லும் இறை இயேசுவே, ஒரு வார்த்தை சொல்லும். மாதத்தின் மூன்றாவது புதன் முக்கிய கருத்துக்கான ஜெபம் வரன், திருமணம், குழந்தை பாக்கியம், சுகப்பிரசவம். நான் சொல்ல சொல்ல இந்த ஜெபத்தை நீங்கள் திரும்ப சொல்லி ஜெபிக்க அழைக்கின்றேன். படைப்பின் தொடக்கத்திலிருந்தே, படைப்பின் தொடக்கத்திலிருந்து குடும்ப வாழ்வை ஆசீர்வதித்து, குடும்ப வாழ்வை ஆசீர்வதித்து புனிதப்படுத்திய இறைவா, புனிதப்படுத்திய இறைவா, மாதத்தின் மூன்றாம் புதன், மாதத்தின் மூன்றாம் புதன் சகாயமாதா நவநாள் திருப்பலியில், சகாயமாதா நவநாள் திருப்பலியில் உமது அருளை வேண்டி வந்திருக்கும் உம் அடியார்களை ஒப்படைக்கின்றோம். உம் அடியார்களை ஒப்படைக்கின்றோம். திருமண வரந்தீடி அழைகின்ற, திருமண இளைஞர் இளம்பெண்களுக்கு, இளைஞர் இளம்பெண்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையை கொடுத்தருளும், நல்ல வாழ்க்கை துணையை கொடுத்தருளும். திருமண வரன் கிடைத்து, திருமண வரன் கிடைத்து திருமண விழாவிற்கு, திருமண விழாவிற்கு தயார் செய்கின்ற குடும்பங்களுக்கு, தயார் செய்கின்ற குடும்பங்களுக்கு அருளாசிரையும், அருளாசிரையும் பொருளாசிரையும் வழங்கி, பொருளாசிரையும் வழங்கி திருமண நிகழ்வு, திருமண நிகழ்வு சிறப்புற ஆசிர்வதி தருளோம். அன்று ஆபிரகாம், அன்று ஆபிரகாம் அண்ணா, அண்ணா செக்கரியா குடும்பங்களை, செக்கரியா குடும்பங்களை குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசிர்வதித்தது போல, குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசிர்வதித்தது போல குழந்தை பாக்கியத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக கண்ணீரோடும் கவலையோடும் நம்பிக்கையோடும், கண்ணீரோடும் கவலையோடும் நம்பிக்கையோடும் இறைவேண்டல் செய்யும் ஒவ்வொரு தம்பதியினரையும் ஆசிர்வதியும், செய்யும் ஒவ்வொரு தம்பதியினரையும் ஆசீர்வதியும் பேறுகால நேரத்திற்காக, பேறுகால நேரத்திற்காக தங்களையே தயார் செய்யும் தாய்மார்களுக்கு, தங்களையே தயார் செய்யும் தாய்மார்களுக்கு சுகப்பிரசவம் கிடைத்திட, சுகப்பிரசவம் கிடைத்திட அருளாசிரை, அருளாசிரை கனிவோடு வழங்கியருளும், கனிவோடு வழங்கியருளும் இவற்றையெல்லாம், இவற்றையெல்லாம் புனித சகாய மாதாவின் பரிந்துரையின் வழியாக, புனித சகாய மாதாவின் பரிந்துரையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நவநாள் புத்தகம் பக்கம் எண் 13. நீர் எங்களுக்கு புதிய அருள் வாழ்வை அளித்ததற்காக ஆண்டவரே எங்கள் நன்றி எரிதலை ஏற்றுக்கொள்ளும். நன்றி செலுத்துகின்றோம். திருச்சபையின் திருவருட்சானங்கள் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா வரங்களுக்காக எங்கள் தாய்மார்களின் மூலம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நவநாள் செய்வோர் பெற்றுக்கொண்ட ஆத்ம சரீர நன்மைகளுக்காக எங்கள் தாய்மார்களின் மூலம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, வாழ்வழிக்கும் அருட்சாதன உணவால் ஊட்டம் பெற்று நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எப்பொழுதும் கன்னியான அமல உற்பவ சகாய மரியின் வணக்கத்துக்குரிய வேண்டுதல் எங்களுக்கு என்றும் துணை புரிவதாக. இவ்வாறு இடைவிடாத உதவிகளை சகாயத்தாய் எங்கள் மீது பொழிவதால் எல்லா வகை ஆபத்துக்களையும் எம்மிடமிருந்து அகற்றி அவரது பரிவிரக்கத்தால் எங்களை ஒற்றுமை உள்ளவர்களாகவும் பிறரன்பு உள்ளவர்களாகவும் மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்பாவோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணம் அடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.
சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. மாதா பாடல் பாடல் எண் 468. மரியே போற்றி.